இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேதாகம பகுதி இருதயத்தின் சத்தம் 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். மிகப்பெரிய போதகர் யார் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய லிஸ்டை போடலாம், ஆனால் உண்மையில் யார் தெரியுமா? அது உங்கள் இருதயமே. நீங்கள் தவறாமல் ஆலயத்திற்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அதை தள்ளலாம், அல்லது உங்கள் உயிர் நண்பனின் ஆலோசனையை மறுக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்தில் இருந்து வரும் குரலை நீங்கள் தள்ளவோ மறுக்கவோ முடியாது. வருடங்களுக்கு முன்பு இரு சகோதரர்கள் ஒரு பல்சுவை அங்காடியை வைத்திருந்தார்கள். அதில் அடிக்கடி சிறு சிறு பொருட்கள் காணாமற் போயின. அது விற்கப்படவும் இல்லை. இதை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்து அந்த கடையின் மேல் கூரையில் ஒரு ஓட்டையை போட்டு இருவரில் ஒருவர் அமர்ந்து அங்கு வரும் வாடிக்கையாளர்களை கவனிக்க ஆரம்பித்தனர். அப்போது ஒரு சிலர் பொருட்களை எடுப்பதை கண்டனர். ஆனால் அவர்கள் மேல் அவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு பலகையில் இந்த கடையின் கூரையில் ஓட்டை போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்று எழுதி முன்னால் வைத்தார்கள். அன்றிலிருந்து அந்த கடையில் திருடு போவது நின்றது. ஆனால் அந்த கடையில் வருபவர்களில் ஒரு சிலர் தங்களையும் மீறி அவர்கள் இருதயம் உறுத்துவதால் மேலே நோக்கி பார்த்தனர். இந்த உலகத்தில் உங்கள் இருதயத்தை விட வேற எதுவும் வேற யாரும் நீங்கள் கர்த்தரிடம் சரியான உறவில் இருக்கிறீர்களா என்பதை சரியாக சொல்ல முடியாது. உங்கள் இருதயமே எல்லாவற்றையும் அறியும். நீங்கள் பாவம் செய்யும் போது உங்கள் இருதயமே உங்களுக்கு சொல்லும், அதை செய்யாதே, அது பாவம் என்று. ஆனால் அந்த சத்தத்தை புறக்கணித்து அல்லது ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் உணர்த்தும் காரியங்களை புறக்கணித்து நீங்கள் இன்னும் பாவம் செய்து கொண்டே இருப்பீர்களானால் ஒரு நாள் கர்த்தரின் கிருபை உங்களை விட்டு எடுபட்டு போகும். ஆனால் உங்கள் இருதயம் கடினப்பட்டு போகும். பின் யார் வந்து சொன்னாலும் எது நடந்தாலும் மனந்திரும்பாது. ஏனென்றால் அங்கு கர்த்தருடைய கிருபை இருக்காது. பார்வோன் இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்க மறுத்து ஒவ்வொரு வாதை வரும்போதும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களை தேவனை ஆராதிக்க விட மறுத்தான். பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. கடைசியில் தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்த ஆரம்பித்தார். ஏனெனில் அவருடைய கிருபை அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். கடைசியில் தான் அழியும் மட்டும் அவன் இருதயம் கடினப்பட்டது. பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையால் நம் இருதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு நம் இருதயத்தை கர்த்தருடன் சரியான உறவில் வைத்து கொள்வோம். இதுவே பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். 1 யோவான் 3:21-22 இவ்வாறாக சொல்கிறது. இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் இது பயன் உள்ளதாக இருக்கும்படியாக ப்ளீஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃபீல் த ஜாய் ஆஃப் பீஸ் சேனல்.